இப்போ பேசின நபருடைய காணொலி எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நடிகரை தூக்கி வச்சிருப்பார் கேட்டால் நம்ம மூத்த படைய பத்திரிகையாளர்கள்னு சொல்லுவாங்க அந்த நடிகருக்கு ஜாலரா அடிக்கணும் சொம்பு அடிக்கணும்னா இவர் தான் முதல் இடத்துல வந்து வாய் வாய்க்காட்டுன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன அஜித்தை புறக்கணிக்கிறதுனால நீங்கள் சொன்ன உடனே புறக்கணிச்சிருவாங்களா இப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா செய்தியாளர் வந்து சிக்கல்ல இருக்காரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே மேனேஜரையோ பிஆர்ஓ அனுப்பல சார் நேரடியாக அஜித் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் தனியார் மருத்துவமனைக்கு வண்டி ஆம்புலன்ஸ்ல இருந்து பாடியை நாங்க இறக்குறோம் இன்னொரு கை கூட வந்து பிடிச்சது சார் அது அஜித்தினுடைய கை தமிழ் மண் வணக்கம் என்ற நேர்காலம் சிறப்பு வந்தனா மூத்த பத்திரிகையாளர் கோடங்கி ஆபிரகம் அவர்கள் வணக்கம் வணக்கம் அஜித் தொடர்பாக ஒரு காணொலியை பார்க்கணுன்னுச்சு ரெண்டாயிரத்தி ஏழு பில்லா படம் வெளியான பொழுது அவர் மூன்று ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார் அதில் ஜெயா டிவியில் சந்தானம் கூட அவர் பேசும்போது சில கருத்துக்களை பதிவிட்டுருக்காரு அதன் மூலியமாக அஜித் எப்படிப்பட்ட நபர்னு எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி சிலர் பேசிக்கிட்டு இருக்காரு பாய்க்காட் அஜித் அஜித்தை புறக்கணிப்போம் அப்படிங்கிற கருத்தில் சில பேட்டிகளை அதை கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க அதில் வந்து என்னென்னா நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களா அப்படின்னு அஜித்தை நோக்கி சில கேள்விகளை எழுப்புகிறாங்க முதல்ல வந்து தமிழ் அவர் மதிக்க மாட்டார் எட்டி ஒதைக்கிறாரு இவரெல்லாம் தமிழ் சினிமாவில் ஏன் நம்ம கொண்டாடணும் அவரை வந்து ஒரு வாழும் கடவுள்னு சொல்கிறாங்க ஆனால் நினைத்திருஷன் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன போகிறா அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறாங்க இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவரை ஏன் மதிக்கணும் மதிக்காத விட்டு உன்னை யாராக மதிக்க சொன்னாங்களா பேசுகிறவங்களை கொடுத்து நம்ம கேட்குற கேள்வி நீ யார் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு கேட்டால் நம்ம மூத்த படை பத்திரிகையாளர்கள்னு சொல்லுவாங்க முதல்ல அடிப்படையில் நீங்கள் இப்போ பேசுகிற நபருடைய காணொலி எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நடிகரை தூக்கி வச்சுருப்பார் நான் பேர் சொல்ல விரும்பலை அது மாதிரி அவர் எந்த நடிகரை தூக்கி வச்சுருக்காருன்னு சொல்ல விரும்பலை ஏன்னா அவருக்கே தெரியும் அவர் மனசாட்சிக்கே தெரியும் அந்த நடிகருக்கு ஜால்ரா அடிக்கணும் சொம்பு அடிக்கணும்னா இவர் தான் முதல் இடத்துல வந்து உட்காருவாரு அது குறிப்பாக சிவகார்த்திகேயன் குறித்து பயங்கர அவதூறு பரப்புவார் அஜித்தையும் சேர்த்துப்பார் கூட இப்போ அஜித்தை டோட்டல் டேமேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணது எதுனா எதிலிருந்து அதிகமாச்சு அப்படின்னா விஜயகாந்தனுடைய மரணம் அது வரைக்கும் அது எப்போ கிடைக்கும் போதெல்லாம் கேடா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போ கேப் கிடைச்சாலும் விஜயகாந்த் மரணத்துக்கு ஒரு வரவே இல்லைன்னு நிறைய பேசுனாங்க நம்ம கூட வருத்தம் இருந்தது ஆனா ஏன் வரலன்னு கேட்குற உரிமை இப்ப நம்ம பழகுனதுனால நம்ம கேட்குறோம் நீங்க வந்திருக்கணுமே அல்ல ஒரு நாலு வரிக்கையா வரியாது அரிக்க விட்டுருக்கணுமே சொல்றோம் நம்ம கூட தான் சொன்னோம் நமக்கு அந்த வருத்தம் இருக்குதான் செய்யுது ஆனால் அதற்காக தனிப்பட்ட விதத்தில் தாக்குதல்ன்றது அயோக்கியத்தனமான விஷயம் அவர் வந்து வெற்றி துறைசாமிக்கு வந்தார் வந்தாரு வந்தவர் விஜயகாந்தனுடைய சமாதியை கூட இப்போ பார்க்கவே இல்லை அப்படின்னு கிளப்பி விட்டாங்க சார் இங்கே எங்கே போகணும் ஏன் போகணும் நான் ஏங் நான் அந்த இடத்துக்கு போகணுமா வேணாமான்றதை நான் தான் தீர்மானிக்கணும் அதனால என்னை நீ பாய்காட் பண்ணு என்னை புறக்கணி நான் புறக்கணிச்சிட்டு போ உன்னையை நம்பி இல்லை இல்லை சார் இந்த ரசிகர்கள் அஜித்தை கொண்டாடுறாங்க இந்த ரசிகர்கள் அவரை வந்து தூக்கி வச்சு தலையனு கொண்டாடுறாங்க என்னை கூப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் அவர் கொண்டாடுறாங்க அவருக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிப்பேன் நான் எனக்கு தோன்ற தான் நடிப்பேன் என் வாழ்க்கையை நான் இப்படி தீர்மானிச்சிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிற ரசிகர்கள் தயவு செய்து என்னை பின்பற்றி வராதிங்க உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அதை போய் பாருங்க அப்படின்னு முதலே சொல்லிட்டார் தெளிவுபடுத்திட்டார் என்னை விட்டுருங்க என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற என் நட்பு வட்டாரம் வேற என் திரையுலக வாழ்க்கை வேற என்னுடைய பர்சனல் வாழ்க்கை வேறன்னு எல்லாத்துக்கும் தனித்தனியா வட்டம் வச்சுட்டு தனித்தனி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கார் அவரை குறித்து பேசுவதற்கு அவர் சினிமாவை விமர்சிக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சிக்க நீ யாரு உனக்கு என்ன ரைட் இருக்கு இல்லை அந்த சினிமாவிலுமே வந்து சில கேள்விகள் கேட்குறாங்க என்ன அப்படின்னா அவரவர் கடமையை அவங்க வந்து கரெக்டாக செஞ்சா நாடு நல்லா இருக்குன்னு அஜித் பேசியிருக்காரு நீங்க முதல்ல கடமையை செய்கிறீங்களா உங்க படத்துல உங்கள் தலைமுடிக்கு டை அடிக்கிற ஒரு உரிமையை கூட நீங்க டேரக்டருக்கு கொடுக்க மாட்டீங்க நீங்களாம் பேசலாமான்னு கேட்குறாங்க அந்த டேரக்டர் ஏன் அஜித் தேடி போறாரு நான் திரும்ப ஒரே கேள்வி ஈஸியான ஒரு கேள்வி சார் டை அடிக்கிற உரிமையை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா இந்த கதாபாத்திரம் எனக்கு தான் நான் நடிப்பேன் என் கதாபாத்திரம் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு சால்ட் அண்ட் பேப்பர் தான் நானு இப்படி கதையை நீ கொண்டா நான் இப்படி தான் நடிப்பேன் இதுக்காக நான் உடம்பை வர்த்திக்க மாட்டேன் நான் இப்படி மாத்திக்க மாட்டேன் என்ன நான் இப்படிலாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு விருப்பம் இருந்தாலும் அவரை வச்சு எடுங்க இல்லையா விட்டுட்டு போங்க உங்கள்கிட்ட என்னை எடுங்கன்னு அவர் எங்கேயாவது வந்து கேக்குறதா சொல்றாங்களா ஏதாவது இப்படி பேசுறதுனால அஜித் ரசிகன்லாம் கிடையாது நான் இருக்கிற உண்மையை சொல்றேன் நீங்க ஒருத்தரை கார்னர் பண்ணணும்னா எதவன்னா சொல்லலாம் அதுக்கு தான் இங்க ஏதாவது காரணம் தேடுறீங்க கிடைக்கிற காரணத்தெல்லாம் அவரை கொண்டாந்து வச்சிடுறீங்க நீட்ரா நீட்ரா வெட்ரா வெட்ரான்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க தெளிவா தெரியுது உங்க நோக்கம் ஒருத்தரை தூக்கி பிடிக்கணும் ஒருத்தரை காலி பண்ணோம்னு புறக்கணி வாய்க்காட்டுன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்கன்னா உங்க நோக்கம் என்ன அப்ப நீங்க யாருக்கான ஆதரவாளர் நீங்க யாரை முன்னிலைப்படுத்த விரும்புறீங்க உங்க நோக்கம் தெளிவா தெரியுதா அஜித்த புறக்கணிக்கிறதுனால நீங்க சொன்ன உடனே புறக்கணிச்சிருவாங்களா இப்ப நீங்க அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா பேசுறது கூட பொய் சார் ஒரு உண்மை கூட கிடையாது அஜித் வந்து அவருடைய செயல்பாடுகளில் வந்து இன்னும் சில விமர்சனங்கள் வைக்காங்க எந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா இங்கே இருக்க நடிகர்கள் வந்து ரஜினி உட்பட சிவகார்த்திகேயன் வரைக்கும் வந்து வளர்ந்த நடிகர்கள் வாழ்ந்துலாம் இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இவங்களால நான் ஆனேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அஜித்துக்கு வந்து வாழையின்னு ஒரு ஹிட்டை இது மாதிரி கொடுக்க முடியாது அந்த எஸ் ஏஸ்வரியா குறித்து எங்கேயாவது பேசியிருக்காரா அகத்தியன் காதல் கோட்டை கொடுத்தாரு அவரை பற்றி பேசலை முதல் படத்தோட தயாரிப்பாளர் யாரையுமே வந்து இவங்களால நான் வாழ்ந்தேன்னு அவருடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக திரை வாழ்க்கைக்கு முக்கியமாக இருந்தால் யாரை பற்றியும் அவர் எங்கேயும் பேசுனதே இல்லை ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவுறாங்க நீங்க சொல்ற அதே எஸ் ஜே சூர்யா சமீபத்தில் ஏதோ ஒரு காணொலியில் நான் பார்த்தேன் அஜித் குறித்து சார் இயல்புலேயே ஒரு ஒரு மனிதரை குறித்து புரிந்து கொண்டவர்கள் தெளிவா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர் வேலைய அவர் செய்யறாரு ஏன் வேலையை நான் செய்யற இப்ப நீங்க எஸ் ஏ சூர்யா பத்தி அவர் ஏன் பேசல பேச வேண்டிய அவசியம் இல்லை சந்தித்தால் பேசிக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் நீங்க நட்பு அப்படின்றது வந்து டெய்லி பேசிக்கிட்டே தான் நட்பா மனம் ஒத்து போனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்தாலும் நட்பு நீடிக்கும் பலமா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுக்கு பேர் தான் நட்பு வளர்த்து விட்டவங்களை பத்தி பேசவே இல்லை வளர்த்து விட்டவங்களுக்கு பேசவே இல்லைன்னா உனக்கு ஏன் வலிக்குதுன்னு கேட்கிறேன் நான் நீங்க சம்பந்தப்பட்டவர்களே அமைதியா இருக்காங்க சார் அப்ப நீங்க ஏதாவது கிடைக்குமா கிடைக்கிற கேப்ல கடவாட்ட முடியுமா தூண்டி விட்டு அதுல குளிர் காயறதுக்கு இவங்க எப்படி தெரியுமா இந்த கும்பல் இந்த பேசுற கும்பல் எல்லாம் அடுத்தவங்களை ஏத்தி விட்டுட்டு அவங்கள ஆட விட்டுட்டு தகராற கழப்பி விட்டுட்டு வெளியே வந்து வேடிக்கை பார்த்து நானும் பேசுறேன் பத்தியா நான் உனக்காக தான் பேசுறேன் பத்தியா டெய்லி பேசிட்டே இருப்பாங்க டெய்லி அது குறித்து பேசுவாங்க நெகட்டிவா பேசுவாங்க அது ஒரு பாக்கத்தை ரசிக்கிறது ஒரு கூட்டம் இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் கூட பரவாயில்ல அஜித் வந்து முருகதாசுக்கு வந்து இரண்டாவது படம் புக் பண்றாங்க தீனா முடிச்சு அந்த படத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் தயாரிப்பாளர் சொல்லும் போது சந்தோஷப்பட்டிருக்கணும் நம்ம வாய்ப்பு கொடுத்த ஒருத்தர் ஒரு கோடி ரூபா சம்பளம் சந்தோஷப்பட்டிருக்கணும் ஆனா அவர் வந்து உருவக்கிளி செஞ்சாரு ஒரு கோடி அடுக்கி வச்சிட்டு முருகதாச பக்கத்துல பாட்டுவீங்க ஹைட்டாக இருந்தாருன்னா ஒரு கோடி கொடுக்கலாம் அப்படின்னு அஜித் உருவா கலிஸ் பண்ணார் அதை ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு எனக்கு அஜித் மேல அதுக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு நீ சொன்னதை வந்து இவர் பார்த்தாரா யாரோ சொன்னாருன்றாங்க இதுவே முதல்ல அபத்தமான கருத்து சார் நீங்க ஒன்னு நீங்க பார்த்ததை பேசணும் இல்ல நீங்க பார்த்ததை இன்னொருத்தர் உங்ககிட்ட சொல்கிறாருன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும் இது ரெண்டுமே இல்லாம ஒரு கருத்து பேசுறீங்கன்னா அவதூறு தான் அதுக்கு பேரு நான் திரும்பவும் முதல் கருத்துக்கே வந்துடுறேன் இந்த தான் நீங்கள் சொல்லக்கூடிய நபர் இதுக்கு முந்தைய எல்லா காணொலிகளையும் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க திரும்பி போய் பார்த்தாங்கன்னா அவர் யாருன்னு தெரியும் யாருக்காக இப்படிலாம் பேசுகிறாருன்னு தெரியும் யாரை தூக்கி பிடிக்கணும் அஜித்தை எப்படி மட்டம் தட்டணும்னு நினைக்கிறாரு அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார் எனக்கு அஜித் மீது ஒரு பெரிய மரியாதை மதிப்பு இருக்கு ஏன்னா எனக்கான மரியாதை மதிப்புன்றது தாண்டி இருந்தாலும் நான் அவரோட நிறைய பழகியிருக்கேன் இருக்கேன்

நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல கையெழு நிலைமை இன்னைக்கு இருக்கிற மாதிரி வசதி வாய்ப்புகளும் பொருளாதார நான் நிலைமையோ பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரும் வளர்ந்து நடிகர் நடிகர்லாம் கிடையாது வளர்ந்து கொண்டிருக்கிற டைம் அது அந்த நேரத்துல யார்கிட்ட சொல்றது என்ன செய்யறதுனே தெரியல அப்ப நாங்க வந்து ஒரு அமைப்பு வச்சிருந்தோம் அந்த அமைப்புல நான் ஒரு பொறுப்புல இருக்கேன் உடனடியாக அவர் கவனத்துக்கு சொல்றோம் இந்த மாதிரி அந்த செய்தியாளர் வந்து சிக்கல்ல இருக்காரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே சார் நேரடியாக அஜித் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் தனியார் மருத்துவமனைக்கு வந்து என்ன உடனடியாக அதற்கான கட்டினாரு கட்டிட்டு அவர் கிளம்புவதற்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் எங்களுக்கு கவனத்துக்கு வந்துச்சு அந்த செய்தியாளரை காப்பாற்ற முடியல இறந்து போயிட்டாரு ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சின் அவர் வீடு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டாரு அப்ப இருக்க மாதிரி தகவல் இப்ப இருக்க மாதிரி செல்போன் வசதியோ தகவல் தொடர்பு எல்லாம் தான் சொல்லணும் அவர் அங்கேயே இருந்தார் கிளம்புறதுக்கு முன்னாடி தகவல் கேட்டாரு நாங்க வீடு இந்த தான் இருக்கணும் கிளம்பிட்டார் அவர் எப்படி என்ன ஏதெல்லாம் கேட்டு கிளம்பிட்டார் நாங்க எல்லா பார்மாட்டா முடிச்சு உடம்ப எடுத்துட்டு வரோம் உடல் எடுத்துட்டு வந்த பிறகு முதல் மாடியில் வீடு அந்த செய்தியாளருடைய வீடு வண்டி ஆம்புலன்ஸ்ல இருந்து பாடியை நாங்கள் பிடிச்சது சார் அது அஜித் கை எல்லா இடத்துலையும் இதை நான் பதிவு பண்ணுவேன் ஏன்னா அப்படிப்பட்டவர் தான் அஜித் அந்த அஜித்தோட பழகினவர் தான் நீங்க சொல்ற இந்த நபரும் இப்போ ஒரு ஒரு அவதூர் பரப்பிக்கிட்டு இருக்கார் பாருங்க தொடர்ந்து அஜித்த பாய்காட் பண்ணுன்னு பேசுகிறவரும் அவரோட தான்

சொந்த வீட்லயே நடிக்கிறீங்க நீங்க வந்து இப்படி இதுக்கு பிறகு வந்து என்ன சொல்றதுக்கு இருக்கு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு சமூக கடமையா அதை பேசுகிறேன் அப்படின்னு பதிவு பண்ணிருக்கேன் பூரா பொய்ங்க இது சமூக கடமையாக இது குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிற வேலை குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போற வேலை இது இதை யார் கேட்டாங்க இப்ப அவரு ந அவரு அவரை வந்து ரசிகர்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அஜித் கூட சேர்ந்து தான் ஏற்றுப்பாங்களா தனியா நடித்தா ஏத்துக்க மாட்டாங்களா நீங்க யாரை எந்த இடத்துல வைக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரணும் திரையுலகத்துல அஜித் யாருடைய பின்புலமும் இல்லாம வளர்ந்தவர் தானாக சுயம்புவா வளர்ந்தவர் இவர் யாரும் சப்போர்ட் எல்லாம் கிடையாது மாடி மாடியா ஏறி ஆபிஸ் ஆபிஸா ஏறி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இந்த தானாக முயற்சி எடுத்து வளர்ந்தால்தான் அதற்கான அந்த வளர்ச்சியினுடைய அந்த விஷயம் வந்து புரிஞ்சுக்க முடியும் தான் யாரையும் சிபார்சு பண்றதா எனக்கு தெரியல நீங்க மச்சானுக்கு ஏன் வாய்ப்பு தரல அப்படின்னா தூண்டி விடுறது குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குற வேலை இதுல என்ன சமூக அக்கறை இருக்கு என்ன விளக்கண்ண இருக்கு நான் கேக்குறேன் சார் அப்படி அவர் வந்து தூக்கி தூக்கிவிட்ட ஆட்கள் அருண் விஜய் தன் படத்துல போட்டிருக்காரு சார் அருண் விஜய் யாரு அப்ப அருண் அதுக்கு முன்னாடி அருண் விஜய் வந்து போராடிக்கிட்டு இருந்தாரு என்ன அறிந்தாலுக்கு பிறகு அருண்ஜி ஒரு பெரிய மார்க்கெட்டே ஒரு ஓப்பனிங் கிடைக்குது ஏன் இவரை போடல அப்படின்னா எப்பவுமே தானாக வளர்வதற்கும் இப்ப நீங்க உதாரணத்துக்கு இன்னொரு உண்மையை சொல்லணும்னா விஜய் விஜய் அதுக்கு முன்னாடி எவ்வளவு படம் நடிச்சாரு பெருசாக ஒன்றும் செல்ஃப் எடுக்கவே இல்லை பூரா அவர் எப்போ சொல்லிட்டு இருந்தாங்க ஆண் செய்யலான்னு சொல்லுவாங்க அவரை அப்படிதான் ஆம்பளை செய்யலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிதான் அவர் அந்த பழைய படங்களெல்லாம் அப்படிதான் நடிச்சுட்டு இருந்தாரு எப்போ வந்து விஜயகாந்தோட அவர் வந்து ஒரு படத்துல உள்ள வந்தாரோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஏறுமுகம் கிடைச்சிது இதுக்கான சூழ்நிலை அமையணும் கதை அமையனோ இது எடுத்தவொடனே சரிப்பா என் படத்துல வந்து அவர் நடிக்க வை அப்படின்னு சொல்றதெல்லாம் சாத்தியமா இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு இது முழுக்க முழுக்க அவதூறனுடைய இன்னொரு இன்னொரு வருஷன் அதாவது எப்படின்னா பொதுவாக பக்கத்துல பாயசம் கேட்குற மாதிரி பக்கத்தில் பாயசம் கேட்குற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு தேவைப்படும் ஆனா இவங்களுக்கு தேவைப்படும் கேட்டால் அவமரியாதை ஆயிடும் ஒரு பிரச்சனையாயிடும் ஒரு பெரிய மாணக்கேடாயிடும் அதனால பக்கத்தில் பாயசத்துக்கு சவுண்டா விடுவாங்க கல்யாண வீட்டுல எல்லாம் ஏய் பாப்பா எங்கவா பாயசம் வேணுவாங்க அவன் வைக்க வந்து அவன் கிளம்பும் போது இங்கேயும் கொஞ்சம் வச்சுட்டு போனுவாங்க அந்த மாதிரி கேஸ் இவங்க சொல்றதெல்லாம் ஏன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு இவங்களுக்கு ஏதோ தேவை இருக்கு அஜித் கிட்ட ஏதோ தேவையை எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு அதுக்காக இந்த கதையெல்லாம் அவத்து விட்டுட்டு இருக்காங்க ஒருவேளை வாய்ப்பு கொடுத்துருந்தா மச்சானுக்கு இவரை கொடுக்கறாரு குடும்பமாக நடிச்சுக்கிறாங்க அப்படி பேசுவாங்க இது அது வேற வாயி இது வேற வாயி நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சினிமான்றது வாரிசுகளால் ஜெயிக்கிற சினிமா இல்லை அப்படிலாம் பார்க்க போனீங்கன்னா திரைக்கதை மன்னன் ஜாம்பவான் அவங்க மகன் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கார் தனக்கான ஒரு வெற்றியை பெறுவதற்காக போராடுறாரு இந்த மாதிரி ஒரு நடிகரே இல்லைன்னு சொன்னோம் நம்ம சத்யராஜ் அவர்கள் அவருடைய மகன் இன்னும் போராடிக்கிட்டு இருக்காரு இயக்குநர் இமயம் ராஜா அவருடைய மகன் அப்படி நம்ம வரிசைப்படுத்தணும்னா ஏகப்பட்ட பேர் வாரிசுகள் இருக்காங்க அப்பா அப்படி நான் இப்படி இருப்பேன் சொல்லவே முடியாதுங்க வந்து திறமை திறமை தனக்கான இருந்தால் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கான இடம் கிடைக்கும் சும்மா நீங்க அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க என் வாரி என் படத்தில் நடிக்க வச்சுட்டேன் எனக்கு ஒரு சீன் கொடுத்துட்டேன் நானு அதனால அவன் பெரிய ஆள் ஆயிடுவான் சரி ஒரு படம் கொடுப்பாருங்க ஓயாம படத்துல கொடுக்க முடியுமா உங்களுக்கான திறமை இருந்தா நீங்க உங்களுக்கு வாய்ப்பு அமைச்சா நீங்க மேல போறீங்க அவ்வளவுதான் இது முழுக்க அவதூறு இன்னொரு வெர்ஷன் உங்க கூடவே இருந்து நான் உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி இப்போ ரிச்சர்ட் என்ன நினைப்பாரு ஆஹா பரவாயில்ல நமக்காக அவர் பேசிட்டார்ப்பா சரி இவர் அல்லவா ஒரு பெரிய பத்திரிகையாளர் நினைப்பார்ல ஆனா அவர் குடும்பத்தை கும்மி அறிக்கிறார்கிற விஷயம் இதே ரிச்சருக்கும் தெரியும் தேவையில்லாம இவர் நம்மளை வந்து உரண்டைகளுக்கு பாக்குறாரு சும்மா இருக்கிற நம்மளை வந்து கோத்து விட பாக்குறாரு அப்படின்ட்டு சண்டை இவங்களுடைய நோக்கம் இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இவரோடு சேர்ந்து நீங்க சொல்ற அந்த நபரோடு இன்னொருத்தர் இருக்காரு அவர் சினிமாவையே அவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவார் அவர் தான் சினிமா எனக்கெல்லாம் அவர் வந்து அவர் கொடுத்து நான் பேச ஆரம்பிச்சுன்னா நிறைய பேசுவேன் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதெல்லாம் பேசணும்னா இவங்க எங்கே போய் முட்டிப்பாங்கன்னு தெரியாது அவ்வளோ கதைகள் இருக்குங்க அதனால அடிப்படையில் நம்ம நம்ம கண்ணாடி வீட்டுக்குள்ள கல்லடோம் என்ன ஆகும் இதே தான் உங்களுக்கு சோறு போடுது இதே சினிமாவில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த சினிமாவை பற்றி பேசி தான் சம்பாதிக்கிறீங்க இந்த சினிமா தான் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு குறைந்தபட்சம் நீங்கள் நன்றி கடனாக இருக்கணும் முதல் நீங்கள் அதுக்கு வந்து உண்மையாக இருக்க பாருங்கள் உண்மையான கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்கள் உண்மையான விஷயத்த பேசுங்க தப்பு இல்லை நீங்கள் என்ன பேசுங்க சார் ஆனால் உண்மையான கருத்துக்களை சொல்லுங்கள் அது மக்கள்கிட்ட போய் கரெக்டாக கன்வே வர மாதிரி சொல்லுங்கள் திசை திருப்பி குழப்பத்தை ஏற்படுத்தி சிண்டு முடிஞ்சு பாம் வச்சு நல்லா போயிட்டுருக்கிற குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதை குட்டையை கலக்கி விட்டுட்டு உள்ளே ஏதாவது குளிர்காய முடியுமான்னு பார்க்குறது இந்த வேலையை மட்டும் செய்யாதீங்க ஆனால் ரொம்ப நாளைக்கு இது நீடிக்காது நீங்கள் பேசுகிற கருத்துக்கள் இப்போ பெருசாக பயங்கரமாக பில்டப் போகிற மாதிரி தோணும் ஆனால் ரொம்ப நாளைக்கு நிற்காதிங்க இந்த மாதிரி பல பேரை பார்த்தாச்சுங்க இந்த இண்டஸ்ட்ரி இதுவரை எங்களோட எனது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி